ஒரு ஊரில் நரி ஒன்று இருந்துச்சு. அந்த நரிக்கு ரெண்டு மூணு நாளாக சாப்பாடே கிடைக்கல. சாப்பாடு இல்லாததுனால பட்டினியாக கிடந்த நரி ஊருக்கு வெளியில் தேடி பார்ப்போம் அப்படின்னு ஊருக்கு வெளியில் வந்து ஒரு மைதானத்தில் சாப்பாடு தேட போச்சு. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு போர்க்களம்னு. ஏன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் அங்கே ஒரு போர் நடந்து முடிஞ்சது. போர் முடிஞ்சதுக்கப்புறம் வீரர்கள் உடஞ்சி போன கத்திகளையும் கேடயங்களையும் அங்கேயே விட்டுட்டு போயிருக்காங்க. சரி, இங்கேயாவது தேடி பார்ப்போம் அப்படின்னு அந்த நரி அங்கே சாப்பாடு தேடிக்கிட்டே இருந்துச்சு. அது சாப்பாடு தேடிட்டு இருந்த நேரம் ஒரு சத்தம் பயங்கரமாக கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்ட நரி ரொம்ப பயந்தே போச்சு. அச்சச்சோ, இங்கே ஏதோ பெரிய மிருகம் இருக்கும் போல இருக்கே, அந்த மிருகத்து கையில் மாட்டினோம்னா அது நம்மளை சாப்பிட்டுடுமே அப்படின்னு பயந்து போன நரி ஒரு புதருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குச்சு. புதருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு அது என்ன மிருகம்னு பார்த்துட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரமாகியும் அந்த பக்கம் எந்த மிருகமுமே வரல. என்னடா அது, ரொம்ப நேரமாகியும் எந்த மிருகமுமே வரலையே, ஆனால் சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்ச நரி, சரி நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம்னா இங்கேயே இருக்க வேண்டியது தான், வெளியில் போய் அப்படி எந்த மிருகம் தான் இப்படி சத்தம் போடுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு புதரை விட்டு வெளியில் வந்த நரி சத்தம் வந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது. நரி கிட்ட போக போக சத்தம் அதிகமாக தான் கெட்டுச்சு. இருந்தாலும் தனக்குள்ள ஒரு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு சத்தத்தோட பக்கத்தில் போய் பார்த்த நரிக்கு ஒரே சிரிப்பு. அது என்னன்னா, ஒரு ஆலமரத்தோட விழுது வீரர்கள் விட்டுட்டு போன முரசு மேலே உரசி உரசி அவ்வளோ பெரிய சத்தம் வந்திருக்கு. நரி, அடடா என்னடா இது, தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு, அதுவும் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு பயந்துட்டு இவ்வளோ நேரம் சாப்பாடு தேடாமல் விட்டுட்டோமே அப்படின்னு நினச்சி தனக்குள்ளேயே சிரிச்சுக்கிச்சு. தனக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு திரும்பின நரிக்கு ஒரு ஆச்சரியம் ஒன்று காத்துக்கிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, வீரர்கள் அங்கே சில உணவு பட்டலங்களையும் விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த உணவு பட்டலங்களை பார்த்த நரிக்கு ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் சாப்பிட்ட நரிக்கு மூணு நாளாக பட்னியாக இருந்ததுக்கு இன்னைக்கு நமக்கு ஒரு விருந்தே கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்ச நரி ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்குச்சு. நம்ம தேவையில்லாத விஷயத்துக்கு, என்னன்னே தெரியாத ஒரு விஷயத்துக்கு பயந்துக்கிட்டே இருந்தோம்னா அதை பற்றின கற்பனை அதிகமாக தான் இருக்கும். அந்த பயத்தை விட்டு என்றைக்கு நம்ம வெளியில் வர்றோமோ அப்போதான் அந்த விஷயத்தை பற்றின நம்மளோட பயமும் குறையும், நமக்கு அதை பற்றின புரிதலும் ஏற்படும். ஏன், சில நேரங்களில் இந்த நரிக்கு கிடைச்ச மாதிரி விருந்தே கிடைக்கலாம்.